வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் கடந்த 1.5 ஆண்டுகளாக இந்த COVID-19 பிரச்சனையின் காரணமாக பள்ளிகள் திறப்பு தள்ளி போடப்பட்டுக்கிட்டே வந்தது. இடையில 1-2 மாதங்கள் மட்டுமே பள்ளிகள் இயங்கியது. அதுவுமே எல்லா மாணவர்களுக்கும் கிடையாது, 9 முதல் 12 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு மட்டுமே இயங்கியது. இந்த சூழ்நிலையில் இந்த ஆண்டு பள்ளிகளை திறக்கிறதுக்கான ஏற்பாடுகளை தமிழக அரசு துவங்கியிருக்குது. வரக்கூடிய செப்டம்பர் 1 தேதி முதல் 9, 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட போகிறதா தகவல் வெளியாகியிருக்கு. அதுக்கான ஏற்பாடுகளை எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி கல்லூரிகளும் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. செப்டம்பர் 1 முதல் கல்லூரிகளும், அனைத்து விதமான கல்லூரிகளும் திறக்கப்படும் சொல்லியிருக்காங்க. கல்லூரிகளை திறக்கிறதுக்கான மிக முக்கியமான கண்டிஷனில் அங்கே பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள், ஆசிரியர் இல்லாத பணியாளர்கள், அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் எல்லாருமே வந்து தடுப்பூசி போட்டுக்கணும், இல்லாட்டி கட்டாய விடுப்பில் அனுப்பப்படுவார்கள்னு சொல்லியிருந்தாங்க. பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு தெரியாத சூழ்நிலையில் இன்றைக்கு ஒரு செய்தித்தாளில் வந்திருக்கக்கூடிய செய்தி என்னென்னா, நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து ஆசிரியர் வந்து கட்டாயம் தடுப்பூசி போடல அப்படின்னா அவர் வந்து பள்ளிக்குள் அனுமதிக்கப்பட மாட்டார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தடுப்பூசி போட்ட ஆசிரியர்கள் மட்டுமே பள்ளிக்கு வர முடியும் அப்படிங்கிறது தான் நிலைமை. இந்த மாத இறுதிக்குள்ளே தடுப்பூசி போடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு தகுந்த மாதிரியே மத்திய அரசுலேருந்தும் ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. நாடு முழுக்க பல்வேறு மாநிலங்களில் வந்து பள்ளிகள் கல்லூரிகள் திறந்துக்கிட்டு வர்றாங்க. அதனால் ஆசிரியர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து கண்டிப்பாக வந்து தடுப்பூசி போடப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வரக்கூடிய செப்டம்பர் 5 தேதிக்குள்ளே நாடு முழுக்க, அந்த ஆசிரியர் தினத்துக்குள்ளே நாடு முழுக்க அனைத்து ஆசிரியர்களுக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக மாணவர்கள் நலன் அக்கறையுள்ள ஆசிரியர்கள் அனைவருமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த தடுப்பூசியை வந்து போட்டுக்குவாங்க. உடல்நல குறைபாடுகள், மற்ற பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க வந்து மருத்துவருடைய ஆலோசனையின் அடிப்படையில் செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கங்க. ஏன்னா உங்கள் டீச்சர்ஸ் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணியிருந்தால் தான் அவங்க உங்களுக்கு பாடம் எடுக்க வருவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச டீச்சர்ஸ் எல்லாருமே இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிட்டு ஸ்கூலுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி, வேக்சினேஷன் பண்ணிக்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.